ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மலையை பற்றி பார்க்க போகிறோம். மலை அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா குளிர்ந்த காற்றும் மலை வரும்போது வர்ற மண் வாசனையும் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மலை தர்ற புத்துணர்ச்சியை வந்து நம்ம வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. மலையை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே வந்து மலையை பிடிக்கும், எல்லாருமே வந்து ரசிப்பாங்க. மலை அப்படின்னாவே நமக்கு இது மட்டும்தான் தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற தமிழர்களோட ஆழமான புரிதலையும் அறிவியல் ரீதியாகவும் நம்ம வந்து மலையை பற்றி என்ன, மலைனா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். மலை அப்படிங்கிற பெயர் வந்து தமிழில் பேய்த்திறனோட அடிப்படையில் வந்து வச்சுருக்காங்க. இந்த மலையில் வந்துட்டு நம்ம மழை பெய்ய போதும் வந்து நம்ம முன்னோர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க, லைட்டாக மழை பெஞ்சிச்சுன்னா தூரல் மழை பெய்யுது, கொஞ்சம் சாரல் அடிக்குது சாரல் மழை பெய்யுது, பெரிய பெரிய தூரல் இருந்துச்சுன்னா பெருமழை பெய்யுது, அடைமழை பெய்யுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்லாம் எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு தூரல் மழை அப்படின்னா என்னென்னா பசும்புல் மட்டுமே நனையிற அளவுக்கு பெய்யும். அதாவது டக்குன்னு மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து உணர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து தூரல் மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து சாரல் மழை அப்படின்னா தரையில் வந்துட்டு தண்ணி ஓடுற அளவுக்கு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து சாரல் மழை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து ஓடையில் வந்து நீர் வந்து அதிகமாகிற அளவுக்கு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து மழை அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்நிலைகள் வந்து நிரம்புற அளவுக்கு நிறையா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து பெருமழை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஐப்பசி மாதத்தில் பெய்கிற மழையை வந்துட்டு அடைமழை அப்படின்னும், கார்த்திகை மாதத்தில் பெய்கிற மழையை வந்துட்டு கனமழை அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவோம். இதெல்லாம் வந்துட்டு நம் முன்னோர்களால் வந்து உருவாக்கப்பட்டது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரீதியான கதை என்ன அப்படின்னா மழை துளியோட அளவை வச்சு தான் வந்துட்டு அது தூரல் மழையா மழையா கனமழையா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு மழை துளியோட விட்டம் வந்து 0.5 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது தூரல் மழையினும், 0.5 மீட்டருக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 4 to 6 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கனமழை அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்லியிருக்காங்க. இப்படி அறிவியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் நமக்கு இலக்கிய ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து திருவள்ளுவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு திருக்குறளில் வந்துட்டு கூறாமை நோக்கி குறிப்பறிவான் என் யான்றும் மாறா நீர் வயக்கு அணி அப்படிங்கிற குறளில் வந்துட்டு மாறா நீர் அப்படிங்கிறது வந்து நீரின் தன்மையை குறிக்குதுன்னு சொல்லிட்டு பொருள் சொல்வது தப்பு. அது வந்து நீரின் தன்மையை குறிக்கிறது இல்லை, நிலத்திற்கு ஏற்ப நீரோட தன்மை மாறுபடுறதா வந்துட்டு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே இன்னொரு குறளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பதாகும் அறிவு அப்படிங்கிற குறளில் வந்துட்டு மாறா நீர் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா நீரின் தன்மை இல்லை, நீரோட அளவை அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக வந்து நமக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாங்க மலையோட சிறப்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.